الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய இணையற்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக, மனித குலத்திற்கு ஒரு மாணிக்கமாக, இறுதி தூதராக வந்து தங்கள் பெருமானார் ரஹ்மத்துல் ஆலமீன் அஹ்மதி முஸ்தபா சையதுல் அம்பியா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆவுக்கு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதை எடுத்து நடக்குமாறு நமக்கு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளை விட்டும் தவிர்த்திருக்குமாறு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் தவிர்த்திருக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பாலுங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய ஆரம்ப நாளிலே, முதல் நாளிலே, ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலா நம்மை மஸ்ஜிதிலே ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த ரமலான் முழுவதும் சுக ஆரோக்கியத்துடனும் ஆஃபியத்துடனும் எல்லா அமல்களையும் செய்து இறுதி நாளிலே, ரமலானுடைய கடைசி நாளிலே பூர்த்தியான கூலிகளை பெறுவதற்கு எம்முடைய ஈமானையும் அமல்களையும் தக்குவாவையும் சீராக்கி, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் நரக விடுதலையும் பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவிடுவானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 11 மாதங்கள் நாம் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு அந்த நாட்களை கழித்துவிட்டு வருடத்திலே ஒரு மாதம் எம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே கூறி மன்னிப்பு பெறுவதற்கும் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கும் உண்டான ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ரமலான் என்றாலே மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, மனிதன் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முதல் நாளிலேயே நாம் உள்ளத்திலே நியத்து வைக்க வேண்டும், உறுதி எடுக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை நாம் செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் திருத்திக் கொள்ளுவேன், என்னுடைய ஈமானை நான் திருத்திக் கொள்ளுவேன், என்னுடைய தக்குவாவை உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்ளுவேன். கண்ணியமான சகோதரர்களே, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நான் சீர்படுத்திக் கொள்வேன் என்ற ஒரு ஒப்பந்தத்தை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஏற்படுத்திக் கொள்வது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த நீயத்தின்படி நாம் செயல்படுகிறோமோ,
எந்த அமலிலே ஈடுபடுகிறோமோ அந்த நீயத்தை எம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்குவது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய அன்பை அதிகமாக நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற வேண்டும். அல்லாஹ்வுடன் இரக்கம் எப்படி வைப்பது என்பதை பழகிக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய முதல் பத்தாக ரஹ்மத்துடைய பத்தாகவும், ரமலானுடைய நடு பத்து மஃபிரத்துடைய பத்தாகவும், ரமலானுடைய இறுதி பத்து நரக விடுதலையுடைய பத்தாகவும் என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகல விடயங்களுக்கும் தேவையானது அல்லாஹ்வுடைய அன்பை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நாளை கியாமத்துடைய நாளையிலே எல்லா மக்களும் சுவர்க்கம் சென்றடைந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா நன்கொடைகளும் அருள்களையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு திருப்தி கண்டு சுவர்க்கத்திலே இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு நாள் அந்த சுவர்க்கவாதிகளிடத்திலே கேட்பார், அறவீட்டும் நீங்கள் பொருந்திக் கொண்டு விட்டீர்களா, நீங்கள் திருப்தியா, உங்களுக்கு இந்த சொர்க்கத்திலே கிடைத்த இந்த நட்பாக்கியங்களை கொண்டு நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா என்று அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கவாதிகளிடம் கேட்கும் பொழுது சுவர்க்கவாசிகள் சொல்வார்கள், மாலனா லா நருல்லா லக்கத அத்தைத்தனா மாலம் துப்தியா அதம் மின் ஃபல்கை, யா அல்லாஹ், ஏன் பொருந்திக் கொள்ளாம, ஏன் திருப்தி அடையாம, உன்னுடைய படைப்புகளிலே யாருக்குமே கொடுக்காத அந்த பாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்திருக்கிறாயே, ஏன் நாம் பொருந்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அடியார்கள் பதில் சொல்ல அல்லாஹ் அவர்களிடம் கேட்பான், இதை விட சிறந்தது ஒன்று நான் உங்களுக்கு தரவா, சொர்க்கத்தில் அவர்கள் எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதாலும் கேட்டிராத, எந்த உள்ளத்தாலும் சிந்திக்காத, உணர்வாலே சிந்திக்க முடியாத இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்பமும் ருசியும் கண்ணியமும் அழகும் அதிகரித்துக் கொண்டே செல்லக்கூடிய அந்த சுவர்க்கத்திலே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், இதை விட சிறந்ததொன்று தரவா. சொர்க்கவாதிகள் ஆச்சரியமாக கேட்பார்கள், ஐயோஷையை நம்பலும் இதை விட சிறந்த கொண்டிருக்கதா, இதை விட பெருசு கொண்டிருக்கதா என்று அல்லாஹ்விடத்தில கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்வான், உஹில்லு அலைக்கும் ரிழ்வானி வலா அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, இன்று உங்களை நான் பொருந்திக் கொண்டு விட்டேன், என்னுடைய அன்பை உங்களுக்கு தந்து விட்டேன், நான் உங்களை கொண்டு பொருந்திக் கொண்டு விட்டேன், இதற்கு பிறகு உங்களுடன் நான் கோபிக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். நான் உங்களுடன் இதற்கு பிறகு கோபிக்க மாட்டேன், இன்றிலிருந்து நான் உங்களை பொருந்திக் கொண்டு விட்டேன், நான் உங்களுடன் இறக்கப்பட்டு விட்டேன் என்று சொன்னது முழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முழு சுவர்க்கவாதிகளுக்கும் அவர்கள் அனுபவித்த இந்த எல்லா இன்பங்களையும் விட அல்லாஹ் நான் உங்களோட இறக்கமா இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை தான் பெருசாக. அந்த இறக்கத்தை இந்த ரமலான்ல நாங்க பெற வேண்டும். அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை, அந்த இறக்கத்தை, அல்லாஹ்வுடைய அந்த அன்ப, கண்ணியமான சோதரர்களே, அல்லாஹ் இறக்கம் உள்ளவர், அல்லாஹ் அன்புள்ளவர். இந்த ரமலான்ல நாம் பொழுது நோன்பு பிடித்து அமல் செய்து சதகா கொடுத்து இவ்வாறு இரவு பகல்ல தியாகம் செய்து நாங்க எதை அடைய வேண்டும், எதை நாங்க அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அடைய வேண்டும். அவன் யாரு, அல்லாஹ் என்பது யாரு, உலகத்தில படைப்பினங்களுக்கு அடிப்படைந்து உலகத்துடைய மக்களுக்குடைய அன்போட உலகத்தில படைப்பினங்களோட அன்பு காட்டிக்கொண்டு எங்களுடைய உள்ளங்களையும் சிந்தனைகளையும் எங்களுடைய ஆசைகளையும் உலகத்தில நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை நாங்கள் அதை எண்ணியே, அல்லாஹ்வை நாங்கள் அதை எண்ணியே, யார் அந்த
அவனது அல்லாஹ், அல்லாஹ்வை நாங்கள் விளங்குவோம், அவன் இரக்கத்தை நாங்கள் அடைவோம். லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் இரக்கத்தை விட்டு நீங்க மஹ்ரூம் ஆகிறாதீங்க. இன்னல்லாஹ யக்ஸிரு துனூப ஜமீஆ, அவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். குடிக்காரனுடையும் அல்லாஹ் இரக்கம், பாவம் செய்யற போலவுடையும் அல்லாஹ் இரக்கம். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லவ் யஅலமுல் முத்பிரூன அன்னி கைஃப இன்திமாரி லஹும் வரிஃப்தி பிஹிம் வஷௌக்தி இலா தர்கி மஆசிஹிம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தாவூதே அலைஹிஸ்ஸலாம், நான் என்னை மாறு செய்யக்கூடியவர்கள், என்னுடைய அன்பை விட்டும் புறமுதுகு காட்டி ஓடக்கூடியவர்கள், என்னுடைய அன்பு தேவையில்லை என்று எனக்கு மாறு செய்பவர்கள் பாவிகளுடன் நான் எவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன். அவர்கள் என் பக்கம் திரும்ப வேண்டும், அவர்கள் என்னை அடைய வேண்டும், அவர்கள் தௌபா செய்ய வேண்டும், அவர்கள் பாவங்களை விட்டுவிட்டு என் பக்கம் வர வேண்டும் என்று நான் அவர்களை எவ்வளவு எதிர்பார்க்கிறேன் என்பதை அந்த பாவிகள் தெரிவார்கள் என்றால், பாவிகள் அறைவார்கள் என்றால், அல்லாஹ் என்னையோட இறக்கமா? பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், தவறு செய்யக்கூடிய மனிதன், மஸ்ஜிதை விட்டும் தூரமாக வாழக்கூடிய ஒரு மனிதனுடன் அல்லாஹ் இவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருக்கிறானா என்பதை அந்த அடியான் விளங்குவான் என்றால், லமா து ஷௌகத் இலைய ஃபதகத்தத் அஃசாலுஹும் மின் முஹப்பதி. இந்த இரக்கம் இவ்வளவு இருக்குதா என்பதை அவன் நினைச்சி நினைச்சி அவன் உள்ளம் வெடித்து மரணித்து விடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு பாவியோடு அல்லாஹ் இவ்வளவு இறக்கம். இந்த ரமலானுடைய மாசத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷானஹு தஆலா எதற்காக வேண்டி தந்திருக்கிறான்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய அந்த முதல் இரவுல, முதல் நாளில அல்லாஹ்வுடைய அரிஷில இருந்து ஒரு காற்று வீசுது, மசீரா என்ற ஒரு காற்று வீசுது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த காற்றை, இந்த காற்றுடைய இன்பத்தை பார்த்துட்டு சுவர்க்கத்துடைய ஹூருலின் பெண்கள்லாம் சுவர்க்கத்துடைய மேல் மாடிக்கு வந்து கேட்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சுவர்க்கத்தினுடைய அதிபதி இடத்துல, இந்த இரவு என்ன இரவாக இருக்குது, இது என்ன ஒரு மதுரமாக இருக்குது, இது என்ன ஒரு அழகாக, அழகான ஒரு காற்றாக, மதுரமான ஒரு காற்றாக வீசுது என்று அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், இன்று ரமலானுடைய முதல் நாள், ரமலானுடைய முதல் இரவு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்து அடியார்களையும் பொருந்தி கொள்வதற்காக வேண்டி இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறான் என்று இந்த நாளுடைய சிறப்பை அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் சொல்வார்கள், அந்த ஹூர்னின் பெண்கள், அவர்களை, அந்த நோன்பாளிகளை நாம் திருமணம் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஹல்மின் யாரும் இல்லையா? நோன்பு பிடித்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் யாரும் இல்லையா? அவர்களிடத்தில் அவர்களை, அவர்களுக்கு நாம் திருமணம் பேசுகிறோம், அவர்களை நாம் முடித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை அந்த ரிழ்வான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அந்த ஊருளை பெண்கள் சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னத்து லிஸ்ஸாஇமீன், ரிழ்வான் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், சுவர்க்கவாதிகளுடைய அந்த சுவர்க்க கதவுகள் நோன்பாளிகளுக்காக வேண்டி திறந்து கொடுக்கப்படும். அல்லாஹு தஆலா சொல்வான், இஃப்தஹ் அபுவாபல் ஜினான், நீங்கள் சுவர்க்க வாயல்களை திறந்து விடுங்கள். நரகத்தினுடைய அதிபதி இடத்திலே சொல்லப்படும், நரகத்துடைய வாயல்களை நீங்கள் மூடி விடுங்கள், ஒவ்வொரு நாளும் சுவர்க்கம் அலங்கரிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷானஹு தஆலா சஹருடைய நேரத்திலே, சஹருடைய நேரத்திலே மூன்று முறை மக்களிடத்திலே கேட்கிறான், ஹல் மின் ஸாயிலி, என்னிடத்தில் கேட்பவர்கள் யாரும் இல்லையா, என்னிடத்தில் கேட்கிறவங்க யாரும் இல்லையா? எவ்வளவு இரக்கம் உள்ள அல்லாஹ். கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ் எங்களிடத்தில் வந்து கேட்கிறான்,
அல்லாஹ்வை நாங்க சந்திக்கல, அல்லாஹ்வை நாங்க அல்லாஹ்வோட நாங்க பேசல, அல்லாஹ்வை நாங்க விளங்கல. உலகத்துல ஒரு மனிதனை சந்திக்கிறதாக இருந்தா அவரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் தேவை. சொந்த சொந்த ஒரு கூட்டாளிய சந்திப்பதாக இருந்தாலும் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் வேணும், அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். உலகத்துல சாதாரணமான ஒரு மனிதனோட ஒரு சந்திப்பு ஏற்படுவதாக இருந்தா எவ்வளவு நிபந்தனைகள், எவ்வளவு அப்பாயின்மெண்ட்கள் ரப்புல் இஸ்ஸத்தில் ஷானஹு தஆலா இந்த உலகத்தையே படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்புல் ஆலமீன். கண்ணியமான சகோதரர்களே, அவனை சந்திக்கிறதுக்கு நேரம் தேவல்ல, இடம் தேவல்ல. அவன் இருக்கிற இடத்துல இருந்து அவனை சந்திக்கலாம், இருக்கிற நேரத்தில் இருந்து அவன் சந்திக்கலாம். இரவு தூங்குற நேரத்துல திடீரென்று முழிப்பு வருது, அந்த நேரத்திலையும் அவனை சந்திக்கலாம். அல்லாஹு தஆலா லப்பை சொல்கிறான், ஏந்த அடியான், ஏந்த அடியான், நீ என்னிடத்துல கேட்க மாட்டியா, நீ என்னிடத்துல சொல்ல மாட்டியா, நீ என்னிடத்துல உன் பிரச்சனையை என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லு, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறேன், நான் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறேன், நான் உன்னுடைய பிரச்சனையை இல்லாமலாக்குறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் கிட்ட கேட்போம், அல்லாஹுடைய அன்பை அடைவோம். அவன் எவ்வளவு இரக்கமுள்ளவன், எவ்வளவு இரக்கமுள்ளவன். இன்னல்லாஹ யம்ஸுது யதஹு பில்லைல் லியதூப முஸீஉன் நஹார், பகலிலே பாவம் செய்த மனிதன் இரவுல தௌபா செய்ய மாட்டானா என்று அல்லாஹு தஆலா இரவுல கை ஏந்துகிறான், இரவுல அல்லாஹு தஆலா கேட்கிறான். பகல் இரவுலே பாவம் செய்த மனிதன் பகலிலே தௌபா செய்ய மாட்டானா என்று அல்லாஹு தஆலா பகலில அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனிதனும் இந்த ரஹ்மத்தை விட்டு நீங்க தூரமாகிறாதீங்க. ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சாச்சா ஹஜ்ரத் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள கொண்டு அவங்கள ஈரல சப்பி துப்பிய அந்த ஹிந்துடைய அந்த அடிமை வஹ்ஷி ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை நசீபாக்குறான். அல்லாஹ் அவங்கள விஷயம் அந்த மனிதரோட நபி அவங்க அவ்வளவுக்கு கவலைப்படுறாங்க. அவங்கள சாட்ச ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, அந்த வஹ்ஷி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்துக்கு வரும்படி தாவத் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மனிதர் சொல்றாரு, நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறேன், நான் இந்த பாவத்தோட எனக்கு தௌபா செய்ய முடியாது, இஸ்லாத்துக்கு வர முடியாது என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் அந்த வஹ்ஷி ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள விஷயத்தில் ஆயத்திருக்கிறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹன் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு சையிஆதிஹிம் ஹஸனாத். யார் ஈமான் கொண்டு தௌபா செய்து நல்ல அமல்களை செய்கிறாங்களோ அல்லாஹ் அவங்கள பாவங்களை நன்மைகளாக மாற்றிடுவான் என்று சொன்ன நேரத்தில் வஹ்ஷி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவ்வளவு விஷயம் செய்ய இருக்குதே, ஈமான் கொள்ளணும், தௌபா செய்யணும், திருந்தணும், பாவத்தை விடணும், இந்த நிபந்தனைகள் எல்லாம் என்னால செய்ய முடியாது என்று சொல்லிட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இரண்டாவது ஆயத்தை இருக்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் தன் ஆதியவர்களுக்கு மன்னிக்கிறான். இணை வைக்காமல், அல்லாஹ் இணை வைக்காத எல்லா பாவிகளையும் தன் ஆதியவர்களுக்கு மன்னிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இரண்டாவது ஆயத்தை இறக்கிய சந்தர்ப்பத்தில் வஹ்ஷி ரழியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தானே மன்னிக்கிறான் என்று சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் என்ன நாடு இருக்கிறானோ தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை நினைக்கிறாரே, நாங்க கொடுக்க போயிட்டு இருக்கிறோம், எடுக்கிறவரை இவ்வளவு டிமாண்ட் பண்றாரு, எங்களுக்கு கோபம் வருமா இல்லையா, நாங்க அவங்களுக்கு குடும்பமா இல்லையா, நாங்களே வாசலுக்கு போயிருக்கிறோம் கொடுக்க. அவரு சொல்றாரு, எனக்கு வேணும்டா, இப்படித்தான் வேணும், நீங்க தார மாதிரி தரையிலா, அத போல நடந்து கொள்றாங்க வஹ்ஷி ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வோட. கண்ணியமான சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்த கோபத்தை விட, அல்லாஹ்த அந்த கடினத்தை விட அவன் இரக்கம் மேலானது, அவன் ரஹ்மத் மேலானது. வஹ்ஷி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் நாடினாதானே மன்னிப்பான், இணைய அல்லாஹ் நாடிக்கிறானோ தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, மூணு குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு மனிதனுடைய ஹிதாயத்துக்கு இறங்குது.
மூணு குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு மனிதருடைய ஹிதாயத்துக்கு அல்லாஹ் இறக்குகிறான். அல்லாஹ் தஆலா கடைசியாக இருக்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம் தன் ஆத்மாவின் மீது அநீதி இழைத்துக் கொண்டவர்களே, அல்லாஹ் என எப்படி மன்னிப்பான், அல்லாஹ் என எப்படி பொருந்திக் கொள்வான், நான் எப்படி பள்ளிக்கு போறேன், நான் எப்படி அல்லாஹ்ட தௌபா செய்றேன், இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறனே, இவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கிறனே, ஏத கூட்டாளிக்கு நான் அநியாயம் செய்திருக்கிறேன், ஏத மனைவிக்கு நான் அநியாயம் செய்திருக்கிறேன், ஏத பிள்ளைகளுக்கு நான் அநியாயம் செய்திருக்கிறேன், என்னட பிசினஸ் பார்ட்னருக்கு நான் அநியாயம் செய்திருக்கிறேன், ஏன் உம்மா வாப்பாவை நான் ஒழுங்கா பார்க்கல, என்னுடைய சகோதரர்களோட நான் ஒழுங்காக நடக்கல, என்னுடைய மஹல்லாவாசிகளோட ஒழுங்கா நடக்கல, என்னை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான், நிராசையாகி விட்டாரு, நிராசையாகி விட்டாரு. அல்லாஹ் சூரா யூசுப் சொல்கிறான், லா தை அசு பிர் ரூஹில்லா, லா தை அசு பிர் ரூஹில்லா, ஒரு மனிதன் பாவம் செய்து நிராசையாகலாம், அல்லது ஏதாவது ஒரு அனர்த்தத்தால, ஒரு வெள்ளத்தால, அல்லது ஒரு சரிவால, அல்லது ஏதாவது ஒஸ்தால மனிதன் சலிச்சு போயிட்டு இருக்கிறான், லொஸ்டா இருக்கிறான், நிராசையாகிட்டாரு. எங்களுக்கா அப்பா இப்படியா வரணும், எங்களுக்கா இந்த அனர்த்தம் வரணும், எங்களை வீட்டுக்கா இந்த வெள்ளம் வரணும், ஊட்டு கூரைக்கும் மேலால தண்ணி போது, ஊட்டுடைய வீட்டினுடைய சகல சொத்துக்களும் அப்படியே அனர்த்தத்தில அந்த வெள்ளத்தில வீணாகுது, சேதமடைது. இந்த மனிதர் நினைக்கிறாரு, நான் சேர்த்து வச்ச வீடு, நான் சேர்த்து வச்ச வீடு, நான் சேர்த்து வச்ச பணம் செல்வம் எல்லாம் அலைந்து விட்டுவிட்டே. அல்லாஹ் சொல்கிறான், லா தை அஸூமிர் ரூஹில்லா, அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு நிராசையாகிறாதீங்க, நிராசையாகிறாதீங்க, அப்படி பேசிறாதீங்க, உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. இன்னஹு லா யஸ்மிர் ரூஹில்லா இல்லல் கவுல் காஃபிரூன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்ட அன்பை விட்டும், அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டும், அல்லாஹ்ட அரக்கத்தை விட்டும் யாரு தெரியுமா நிராசையாகுவாங்க, அல்லாஹ்வ இணை வைத்தவர்கள், அல்லாஹ்வ நம்பாதவர்கள் தான் அவர்கள், அவர்கள் இணை வைத்தவர்கள், அல்லாஹ்வை நம்பாதவர்கள் தான் நிராசையாகுவார்களே தவிர மூமின்கள் ஒரு நாளும் நிராசையாக மாட்டாங்க, மூமின்கள் ஒரு நாளும் நிராசையாக மாட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஹ்ஷி ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள விஷயத்தில் இருக்கிறான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்ட அன்பை விட்டும் தூரமாகிறாதீங்க, அல்லாஹ் சகல பாவங்களையும் மன்னிக்க கூடியவர் என்ற மூன்று குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குது. வஹ்ஷி ரழியல்லாஹு அன்ஹு கலிமா சொல்லி முஸ்லிமாகிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு இரக்கமுள்ளவன். இந்த ரமலானுடைய முதல் பத்துல நாங்க அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அல்லாஹும் அர்ஹம்னா பிரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹிடத்துல ரஹ்மத்தை தந்திரியா அல்லாஹ், நீ இரக்கப்படுனாய், நீ என்னையோட இரக்கப்படுனாய், நான் பாவி, நான் அநியாயக்காரன், நான் தவறு செய்யக்கூடியவன், எந்த தொழுக சீர் இல்ல, என் ஈமான் சீர் இல்ல, என் தக்குவா சீர் இல்ல, நான் மனைவியோட ஒழுங்காக நடக்கல, பிள்ளைகளோட ஒழுங்காக நடக்கல, வியாபாரத்துல நேர்மையாக நடக்கல, நான் திருந்த வந்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை நீ மன்னிச்சுக்கோ, என்னை நீ மன்னிச்சுக்கோ. அல்லாஹ் இரக்கமுள்ளவன் சகோதரர்களே, அல்லாஹ் கண்ணியமுள்ளவன் சகோதரர்களே, இந்த ரஹ்மத்தை தான் அல்லாஹ் இடத்துல நாம் கேட்கணும். இரக்கப்படு நாயனே, இரக்கப்படு நாயனே, அல்லாஹ் இரக்கப்பட்டுதான் சொன்னா, அல்லாஹ் இரக்கப்பட்டுதான் சொன்னா. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல வருது, இதா ரழீது இதா ரழீது பாரத்து, அல்லாஹ் பொருந்தி கொண்டுட்டா, அல்லாஹ் இரக்கம் வச்சுட்டா, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பரக்கத் செய்கிறான். இந்த ரமலான் மாசமே பரக்கத்துடைய மாதம். இந்த ரமலானுக்கு முன்னால ஷாபான்ற ரஜபுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்கு தான் துஆ செஞ்சிருக்காங்க, ரஜபுல பரக்க செய்வாயாக, ஷாபான்ல பரக்க செய்வாயாக, இந்த ரமலானே ஒரு பரக்கத்துடைய மாதம். அல்லாஹ் இந்த மனிதனை பொருந்திக் கொள்றானோ, இரக்கம் வைக்கிறானோ, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஹதீஸ் குதுசில சொல்றான், பாரத்து அவன் வாழ்க்கையில பரக்கத்து எந்த அளவுக்கு நான் செய்கிறா, வலைசலி பரக்கத்தி முந்தகா, நான் அவனுக்கு பரக்கத் செய்ய ஆரம்பிச்சா அந்த பரக்கத்துக்கு எல்லை கிடையாது, அந்த பரக்கத்துக்கு எல்லை கிடையாது. சந்ததி சந்ததியாக அல்லாஹ் பரக்க செய்து கொண்டே போவான். அல்லாஹ் ஒரு மனிதரை பொருந்திக் கொண்டா, அல்லாஹ் ஒரு மனிதனோட இறக்கப்பட்டுட்டா, அல்லாஹ் ஒரு மனிதரை கபூல் செஞ்சுட்டா, அல்லாஹ் அவனுக்கு மட்டும் இல்ல சந்ததி வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சந்ததி அவன் செய்யற பரக்கத்துக்கு எல்லை கிடையாது. அல்லாஹுடைய அறக்கத்தை பெறுவோம் சகோதரர்களே, அல்லாஹுடைய அன்பை பெறுவோம் சகோதரர்களே. அல்லாஹ் அதை போல சொல்கிறான்,
நான் ஒரு மனிதனோட கோபப்பட்டுட்டா, நான் ஒரு மனிதனோட கோபப்பட்டுட்டா, வைதா கதிப்து லைன்டு, நான் ஒரு மனிதனுடன் கோபப்பட்டுட்டா, அவனுக்கு நான் அவனுக்கு சாபமிடுகிறேன், அவனை நான் லஅன செய்கிறேன். அந்த சாபம், அந்த லஅனத் அவனுடைய ஏழு பரம்பரை வரைக்கும் அது சென்றடையும் என்பதாக அல்லாஹ் ஹதீஸ் குதுசியில சொல்வதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த அளவுக்கு எங்களை கிட்ட எதிர்பார்க்கிறான். ஹதரத் ஜுன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு பெரியார் ஒரு ஆத்தோரமாக நடந்து கொண்டு போறாங்க. பார்க்கிறாங்க ஒரு தவளை வந்து அந்த ஆத்துல நீந்தி வருது. அந்த தவளை வந்து ஆத்துக்கு நீந்தி வருது. அந்த கரையில இருந்த ஒரு நட்டுவக்காளி ஒரு தேல் அந்த தவளைக்கு மேலால ஏறிக்கொள்ளுது. அர் ரஹ்மான் என்ற அல்லாஹுடைய அந்த வார்த்தைக்கு கீழால தஃப்ஸீர்ல இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த தேல் நட்டுவக்காளி என்ன செய்து அந்த தவளைக்கு மேலால ஏறிக்கொள்ளுது. அந்த தவளை இந்த கரையிலிருந்து அக்கரையில கொண்டு போயிட்டு அந்த தேல் அப்படி விடுது. காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. அடுத்த கரைக்கு போறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த கரையில கொண்டு போயிட்டு விட்டு அந்த தேல் அப்படியே ஒரு வனாந்திரம் ஒரு காட்டுக்கு போகுது. அந்த தேல பின்தொயர்ந்து போறாங்க. போயிட்டு பார்த்தா ஒரு வனாந்திரம் ஒரு காடு, அந்த காட்டுல பெரிய ஒரு மரம், அந்த மரத்து அடிவாரத்துல ஒரு குடி போதையில ஒரு போதவஸ்தை பாவிச்சு ஒரு குடி போதைக்கு மயங்கி ஒரு மனிதன் அப்படியே போதையில படுத்திருக்கிறாரு. ஒரு மனிதன் குடி போதையில மயங்கி இருக்கிறாரு. இந்த மனிதனை கொத்துறதுக்கு ஒரு பாம்பு அப்படியே தயாராகி கொண்டிருக்குது. இந்த குடிப்போதையில அல்லாஹ மறந்து வாழக்கூடிய ஒரு மனிதனை ஒரு பாம்பு கொத்துறதுக்கு தயாராகி கொண்டிருக்குது. இந்த தேன் பேட் என்ன செய்துண்டா, அந்த பாம்போட சண்டை புடிச்சு அந்த பாம்பு அந்த இடத்துல கொண்டு போடுது. இந்த பெரியார் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான எவ்வளவு ஏற்பாடு, குடிப்போதையில போதவஸ்தை பாவிச்சு தன்னை மறந்து தொழுகைய மறந்து ஈமான மறந்து ஒரு மனிதன் மயங்கி மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதன் இந்த நிலைமையில அவனுக்கு மூத்து வந்துட கூடாதுன்னு ஒரு தேல அல்லாஹ் ஆத்துக்கு அக்கறையிலிருந்து ஏற்பாடு செய்து ஒரு தவளையை ஏற்பாடு செய்து இந்த பாம்பை கொள்றதுக்கு ஏற்பாடு செய்தான்டா. அந்த மனிதனை எழுப்பாட்டி சொன்னாங்க அந்த ஜுன்னுன் மிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மனிதனே நீ எழும்பி பாரு, உனக்காக வேண்டி அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்கிறான். நீ கொஞ்சம் யோசி, கொஞ்சம் உணர்வு பெறு, நீ கொஞ்சம் புத்தி படி, நீ அல்லாஹ்வ மறந்திருக்கிறாய், ஆனா இந்த நிலைமையில உனக்கு மௌத்து வந்துட கூடாது என்று அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடு செய்திருக்கிறானே, அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை நீ கொஞ்சம் உணர்ந்து அந்த மனிதனை தட்டி எழுப்பாட்டி சொல்றாங்க. அந்த மனிதனுக்கு உணர்வு வருது. அந்த மனிதர் தௌபா செஞ்சு நல்ல மனிதராக மாறுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் அல்லாஹ்வுடைய அன்பு இந்த ரமலானுடைய மாசத்துல நிறைந்து குவிந்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பை நாங்க அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்க அடைய வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானுடைய இந்த மாசத்துல எங்களுக்கு ஒரு ஃபர்துடைய சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை. இந்த நன்மைகளுடைய ஏற்பாடுகளை அல்லாஹ் ஏன் எங்களுக்கு செய்து தந்திருக்கிறார் என்றால் நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை அடைய வேண்டும். அல்லாஹ்வை அடைறதுக்கு உண்டான ஆக சிறந்த வழி குர்ஆன் ஓதுவதும் சுஜூது செய்வதும். குர்ஆன் ஓதுறதும் சுஜூத் செய்வதும். குர்ஆன் ஓதுவோம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆன் ஓதாத வீடு நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு கபுரிஸ்தான போல. குர்ஆன் இன்னைக்கு உலக செய்திகளை உலகத்தினுடைய செய்திகளை கேட்டு கேட்டு பேசி பேசி ஈமான பறி கொடுத்திருக்கிறோம், ஈமான பறி கொடுத்திருக்கிறோம். எந்த அளவுக்கு பறி கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னா, கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வால அந்த ஈமான நாங்க பேசுறதே இல்லை, ஈமான் அடையாளத்தை பேசுறதே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனுடைய வானத்தினுடைய இந்த மீடியாவை படிங்க, ஹபரு சமாவை படிங்க, குர்ஆன ஓதுங்க. இன்னைக்கு காலையில எழும்பி இந்த நியூஸ படிச்சு படிச்சு ஈமான பறி கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எழும்பி குர்ஆன ஓதுவோம், அல்லாஹ் ஈமான அதிகரிக்க செய்வான்.
தக்வாவை அதிகரிக்க செய்வான். நபிமார்களுக்கு அல்லாஹ் எப்படி மறைமுகமான உதவிகளை செய்தானோ குர்ஆன் அது சொல்லுது. குர்ஆனுடைய மெசேஜ், குர்ஆனுடைய செய்தி, குர்ஆனுடைய இந்த மீடியா இருக்கிறதே ஈமான அதிகரிக்க செய்யும், ஈமான் அதிகரிக்க செய்யும். உலகத்தினுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், அந்த கொரோனா நேரத்தில் ஜனாசாக்கள் எரிக்கப்படுற நேரத்தில் ஒரு மையத்து உடுந்தா எல்லாருக்கும் கவலை, இவருக்கு பாசிட்டிவ் ஆகிடக்கூடாது, உலகத்தில நெருப்பு கவர பெற்ற கூடாது. கண்ணியமான சோதரர்களே, அதுல மூத்தாகினவங்க ஷஹீதுகள், ஷஹீதீன்கள், அல்லாஹ் அவங்களுக்கு, அவங்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் அந்தஸ்தை கொடுக்கணும். ஆனா கண்ணியமான சோதரர்களே, அந்த நிகழ்வு இருக்கிறதே மறுமையுடைய நெருப்பை எங்களுக்கு மறக்க செய்தது. உலகத்தில் ஒரு மனிதன் எரிக்கப்படுவது எங்களால தாங்கிக் கொள்ளலா, அல்லாஹ் சொல்கிறான் நரக நெருப்ப பயந்து கொள்ளுங்க, நரக நெருப்ப பயந்து கொள்ளுங்க. ذلك يخوفهم الله به عبادا, உலகத்துடைய கஷ்டங்களும் உலகத்துடைய நெருக்கடிகளும் உலகத்துடைய நிலைமைகள் ஆகிரத்தை மறக்க செய்யக்கூடாது, ஆகிரத்தை மறக்க செய்யக்கூடாது. கண்ணியமான சோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த அன்பை குர்ஆன் ஓதுறதுனால அல்லாஹ்வுடைய பேசேலும், அல்லாஹ்வுடைய பேசுறான் ஒரு மனிதன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வஸ்துது வக்தரே, நீங்க சுஜூதால என்ன நெருங்குங்க, அதிகமான தொழுக, தராவிஹுடைய தொழுக ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குறதுக்குண்டான வழி அந்த சுஜூதினால என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன், ஒரு மனிதன் தராவிஹுடைய நோன்பு ரமலானுடைய மாதத்தில இரவு நேரத்தில தொழக்கூடிய அந்த தொழுகையில ஒவ்வொரு சுஜூதுக்கும் 1500 நன்மைகள் எழுதப்படும். இவ்வளவு இரக்கம் உள்ளவன், ஒரு சுஜூதுக்கு தராவிஹுடைய 20 ரக்காத்துகளை தொழுதா 60,000 நன்மைகளோட நாங்க போறோம் இருக்கும். ஒவ்வொரு கதவுகளாலையும் தங்கத்திலான ஒரு ஒரு வீடு அல்லாஹ் கட்டி வைத்திருப்பான். ரமலானுடைய மாசத்துல இரவு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சுஜூதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை, ஒரு சுஜூதுக்கு இவ்வளவு இறக்கம் உள்ளவன். கண்ணியமான சோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் அப்தின், ஒரு அடியார் ரமலானுடைய மாசத்துல நோன்பு நல்ல முறையில ரமலானுடைய ஒரு நோன்பை பிடிச்சா ஜௌவஜஹுல்லாஹு ஜௌஜதன் மினல் ஹூரில் ஐன், அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஹூருல் ஐன் பெண் அல்லாஹ் திருமணம் முடிச்சு கொடுக்கிறான். எப்படிப்பட்ட அந்த பெண் அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னா, ஒரு முத்தால ஒரு மாளிகை, முத்தால ஒரு மாளிகை, அந்த பெண்ணுக்கு அல்லா 70 விதமான ஆபரணங்கள் அணிவித்திருப்பார். ஒரு மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கல கொடுக்கிற நேரத்தில், ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்கிற நேரத்தில் ஒரு காதுப்பு, ஒரு மாலை, ஒரு சவடி, ஒரு காப்பு, ஒரு கொலுசு என்று 4-5 விதமான நகைகளை கொடுக்கறத போல அல்லாஹ் நோன்பாளி பிடிக்கக்கூடிய ஒரு நோன்புக்கு பகரமாக அந்த பெண்ணை அல்லாஹ் வீடோட கொடுக்கிறான். வீட்டோட மருமகள் கிடைக்குது, முத்தால ஒரு வீடு, முத்தால ஒரு வீடு. அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் 70 விதமான வாசனைகள், பெர்ஃப்யூம்ஸ், அத்தர் வகைகள், 70 விதமான வாசனைகள், 70 விதமான நக ஆபரணங்களை அணிவித்து கொடுக்கிறது மட்டும் இல்ல, மாமனார் மருமகனுக்கு ஒரு மோதிரம் போடுறத போல அல்லாஹ் அந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் சிவப்பு 2 தங்கத்திலான 2 காப்புகளை அணிவிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஒரு நோன்புக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம், இரவுல ஒரு சுஜூதுக்கு கிடைக்கிற பாக்கியம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய மாசத்துல தொழக்கூடிய தொழுக இரவுலையோ பகல்லையோ காலையிலையோ செய்யற சுஜூதுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துல ஒரு மரம் நாட்டப்படுகிறது, ஒரு சுஜூது. கண்ணியமான சோதர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இரக்கத்தை பெறுவோம்,
அல்லாஹ்வுடைய அன்பை நாங்கள் கேட்போம். யா அல்லாஹ் நீ இறக்கப்படு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாசத்தை முழுவதும் எங்களுக்கு தந்திருக்கிறான். அவருடைய அன்பை பெறுவதற்கு, அவருடைய ரஹமத்தை பெறுவதற்கு, அவனுடைய மக்ஸிரத்தை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதரோடையும் யாரும் நாங்கள் நிராசையான பேச்சுகள், நிராசையான வார்த்தைகள், தேவையில்லாத தேவையற்ற பேச்சுக்கள், துனியாவுடைய வார்த்தைகளை பேசி பேசி இந்த ரமலான நாங்கள் வீணாக்கிடக் கூடாது. முதல் பத்திருக்கிறதே இந்த ரமலானுடைய முதல் நாள், நேற்று யாரு தராவி கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்கலதான், அவங்களுக்கு மறுவ கியாமத்து வரைக்கும் அந்த பாக்கியம் இல்லதான். கண்ணியமான சகோதரர்களே, ரமலான்ல நரகம் பூட்டப்பட்டிருக்கிறது, ஷைத்தான்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய அன்பை நாங்கள் எதிர்பார்ப்போம், அல்லாஹுடைய இரக்கத்தை நாங்கள் எதிர்பார்ப்போம். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துக்காக துஆ செய்திருக்கிறாங்க. ரமலானுடைய மாசத்துல நான்கு விஷயங்களை அதிகமாக அல்லாஹிடத்துல கேளுங்க. لا إله إلا الله، أستغفر الله، أسألك الجنة، وأعوذ بك من النار. இந்த لا إله إلا الله என்ற கலிமாவை நபி அவர்கள் சொன்னாங்க, அதிகமாக ஓதுங்க. أستغفر الله என்ற இஸ்திகஃபார ஒவ்வொரு வீட்டிலையும் கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு நோன்பாளியும் ஆயிரம் ஆயிரம் இஸ்திகஃபார்களை செய்வோம். ஒவ்வொரு வீட்டிலையும் முன்னூறு வீடுகள் இருந்தா முன்னூறு வீடுகளிலையும் ஆயிரம் இஸ்திகஃபார்களை செய்வோம். ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு குர்ஆன் தமாம் செய்ய நாங்க ஒரு உறுதி கொள்வோம். ரமலானுடைய கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாவது நாளில மஸ்ஜிதுக்கு வந்து கூட்டாக இருபத்தி ஏழாவது இரவு, இருபத்தி ஒன்பதாவது இரவு அந்த நாளுடைய நேரங்கள்ல நாங்க ஓதின இத்துணை நூற்று கணக்கான குர்ஆன்களை, ஆயிரக்கணக்கான ஜிக்ருகளை அல்லாஹிடத்துல முன்வச்சு அல்லாஹுடைய அன்பை நாங்க கேட்போம், நரக விடுதலைய கேட்போம். லட்சக்கணக்கான நூற்று கணக்கான குர்ஆனும் ஜிக்ருகளும் அல்லாஹிடத்துல முன்வைக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துட வாசல் சும்மாவே திறந்து போகும். உறுதி கொள்வோம் சகோதரர்களே, உறுதி எடுப்போம் சகோதரர்களே. அல்லாஹுடைய அன்ப, அல்லாஹுடைய இரக்கம் இருக்குதே, நிராசையாகிடக் கூடாது. அல்லாஹ் என்ன எப்படி மன்னிப்பான், பாவம் செய்திருப்போம், பாவத்தை கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்ப்போம், என்னென்ன தவறுகள், என்னென்ன பாவங்கள், என்னென்ன குற்றங்கள், என்னென்ன அநியாயங்கள், என்னென்ன என்னென்ன விஷயங்கள்ல நான் ஈடுபட்டிருக்கிறேன். இதை விட்டுக் கொள்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, விட்டுக் கொள்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுடைய முதல் நாள் இன்னும் இன்ஷா அல்லாஹ் இருபத்தி ஒன்பதோ அல்லது இருபத்தி எட்டு நோன்புகளோ எங்களுக்கு இருக்குது. இருபத்தி எட்டு இருக்குது தானே, இருபத்தி ஒன்பது இருக்குது தானே என்று ஷைத்தான் எங்களை பின்னாக்கி கொண்டே போவார், பின்னாய் கொண்டு போவார். எப்பளவு தௌபா செய்யற, எப்ப நான் அந்த கேட்கிற, இந்த இரவுக்கா நோம்பு தொடக்கொள்ளையா? இல்ல இல்ல சகோதரர்களே, உடனடியாக கேட்க வேண்டும், இப்ப நாங்க கேட்க வேண்டும். அல்லாஹ் இப்பையும் சந்திக்கலாம், பன்னெண்டு மணிக்கும் சந்திக்கலாம். ஒரு ஜனாதிபதிய, ஒரு அரசர, ஒரு பொறுப்பாதாரிய, ஒரு பெரியார சந்திக்கிறா இரவு பன்னெண்டு மணிக்கு அவரை சந்திக்கலாம், இரவு ரெண்டு மணிக்கு அவரை சந்திக்கலாம், நடு நிசீர் அவரை சந்திக்கலாம். ராவல அப்பாயின்மெண்ட் இல்ல, சனி ஞாயிறு அப்பாயின்மெண்ட் இல்ல, அவரை சந்திக்கிறதுக்கு அவருக்கு அவருடைய இடத்துக்கு போகணும். கண்ணியமான சகோதரர்களே, மாலிக்குல் முலூக் வ மலிக்குல் முலூக் குலூபுல் முலூக் பியதி, அரசர்களுக்கெல்லாம் அரசன், முழு உலகத்தினுடைய அனைத்தையும் ஆட்டி சகலதையும் ஆட்டி படைக்கக்கூடியவன், பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வ அல்லாஹ்வ சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் தேவை இல்லை. ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு மனிதரும் இருந்த இடத்துல இருந்து, இருந்த நேரத்துல இருந்து வானத்துல பறந்து கொண்டு போற நேரங்களாக இருக்கலாம், கப்பல்ல பயணம் செய்யக்கூடிய நேரமாக இருக்கலாம், விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கலாம், பஸ்ல பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்துல அல்லாஹ் நினைவு வருது. அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் என்னையோட இறக்கப்படு, யா அல்லாஹ் என்னையோட இறக்கப்படு. கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு நோம்பு தொடர்க்கும் வரைக்கும் எதிர்பார்க்க தேவையில்லை, ஷைத்தான் போடுவார். இருபத்தி ஏழு தௌபால அல்லாஹ் தௌபா செய்வோமே, இருபத்தி இருபத்தி ஒன்பது தௌபால அல்லாஹ் தௌபா செய்வோமே. கண்ணியமான சகோதரர்கள்,
மக்களே, அதுக்கு முன்னால மௌத்து வரும் என்று யாருக்கு சொல்ல முடியும்? யாருக்கு உத்தரவாதம் இருக்குது நான் மௌத்தாக மாட்டேன் என்று? அல்லாஹுடைய அன்ப உடனடியாக ஆதரவு வைப்போம், அல்லாஹுடைய இரக்கத்தை உடனடியாக ஆதரவு வைப்போம். இந்த ரமலானுடைய முதல் பத்து அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்துக்க யா அர்ஹமர் ராஹிமீன். இரவுலையும் செய்வோம், பகல்லையும் செய்வோம், தூங்க போக்களையும் இந்த துஆவை ஓதுவோம், தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதுவோம், வீட்டிலையும் இந்த துஆவை ஓதுவோம். பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் அல்லாஹ் நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக, ரஹ்மத் செய்வாயாக என்ற அந்த துஆவை சொல்லிக் கொடுப்போம். பஜார்லையும் செய்வோம், திருவீல்ல போக்களையும் செய்வோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய முதல் பத்து எங்களை டார்கெட் அல்லாஹுடைய அன்பு மாத்திரம்தான், அல்லாத அன்பு மாத்திரம் தான். என் மனைவியுடைய அன்பு இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய அன்பு இல்லாமல் இருக்கலாம், ஏனையவர்களுடைய இரக்கம் இல்லாமல் இருக்கலாம். படச்சரப்புல என்னோட அன்பு கொள்ள வேண்டும். நாளைக்கு சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகளுக்கு மாளிகைகள், நகைகள், சுவர்க்கத்துடைய எல்லா இன்பங்களுக்கு முன்னால அல்லாஹுடைய இரக்கம் என்ற அந்த அன்பு தான், அந்த இன்பம் தான் அவர்களுக்கு இன்பமாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலானை அல்லாஹ் எதற்காக எவருக்கு தந்தானோ அவனுடைய அன்பை, ரஹ்மத்தை, அருளை பூர்த்தியாக நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாசத்திலே தந்தருள்வானாக. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய முதல் நாள் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தினத்திலே உன்னிடத்தில் கேட்கிறோம், யா அல்லாஹ், எங்களை யாரையும் நீ கைவிட்டாத ரப்பே, எங்களை நீ கைவிட்டாத ரப்பே, நீ எங்களை பொருந்திக் கொள்ளாவிட்டால், நீ எங்களோட இரக்கம் காட்டாவிட்டால், நீ எங்களுக்கு உன்னுடைய இரக்கத்தை ரஹ்மத்தை தராவிட்டால், எங்களை இரக்கம் கொள்வதற்கு வேற யாரும் இல்லை நாயனே, நீ பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், நீ பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், நீ உன்னுடைய